Philips mixer grinder made of magic. இந்த சீரியல் பங்களாக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்துனே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன்னா ரெண்டா பல பேர் வந்துனே இருக்காங்க. லைவா கவரேஜ் பண்றது நாங்க வேற மாதிரி சேனல் வித் மீ பைத்திய முடிச்ச வெட்டிகளி பாலன் அன்சார். அதே வாங்க 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 ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என் பேர் சிவச்சாமி, என் பையன் பேர் சிதம்பரம். என் மகனுக்கு உருண்டைனா ரொம்ப பிடிக்கும் ஐயா. இங்க உருண்டை இருக்கா? இருக்குப்பா. கோலா உருண்டைல இருந்து பொறி உருண்டை வரைக்கும் எல்லா உருண்டையும் இங்க இருக்கு ஐயா. நீங்க சொல்றதுதான் வாஸ்தவம்தான். ஆனா அந்த உருண்டைலாம் வெடிக்குமா ஐயா? வெடிக்குமாவா? என்னையா சொல்ற? ஆனா நான் வச்சிருக்க உருண்டை வெடிக்கும் ஐயா. ஐயா ஒன்னு போட்டுருவா ஐயா. ஐயா நல்லா இருக்கு, கொஞ்சம் பாருங்க ஐயா. இவன் யாரு? என்ன சார் அப்படி கேட்டீங்க? இவர் பேர் தான் சிவசாமி. வடகூரா குடும்பத்தை உருண்டை போட்டே அழிச்சு குதூகலமா குற்றாலத்துல போய் செட்டில் ஆனவர். சத்தியமா ஒரு மண்ணு புரியல ஐயா. பிக் பாஸ் சக்தி நீங்களாச்சும் எடுத்து சொல்லுங்க. நான் பிக் பாஸ் சக்தி இல்ல, விசுவாசம் தூக்கு தர. நியாயப்படி பார்த்தா நாங்க இப்பதான் சிரிச்சிருந்தோம் ஐயா. செமி சிலிப்ல சேலத்துக்கு போற மாதிரி இருக்கீங்களே பக்ரீத் விக்ராந்த், நீங்களாச்சும் எடுத்து சொல்லுங்க. விக்ராந்த் இல்ல ஐயா. யாரும் சொல்ல சொல்லுங்க ஐயா. மாஸ்டர் ஐயா. தப்புதான் ஐயா, அவங்கள தெரியாம கேட்டேன், தயவு செய்து மன்னிச்சிருங்க. அப்போ நீ கெட்டவன். ஆமா நீ நல்லவனா தலைவா? அவரை கலாச்சது இப்பதான் பார்த்தேன். நான் நல்லவனும் இல்ல கெட்டவனும் இல்ல, நான் ஒரு ஆளே இல்ல தலைவா. தலைவா நான் ஒண்ணுமே தலைவா. இந்த வேலையே நீ வாழ தலைவா. நான் போறேன் தலைவா. ஆமா தலைவா, அந்த சேனலே கிடையாது. அவன் வாழ்க்கை கலர்ஃபுல்லா போயிருக்குது. டியூ கட்ட முடியாம தீவுல வேலை பாக்குறான். நீ போ, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ஓ பாத்து போ தலைவா, சாரப்பாம்பு சைட்ல குத்திர போகுது. நான் தான் ஈஸ்வரன் ஐயா. நான் தான் சிவசாமி சொன்னதுக்கு செஞ்சு விட்டாங்க. நீங்க ஈஸ்வரன்னீங்கன்னா ஈஸியா கலாச்சிருவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, பஞ்சாயத்துல போயிட்டு ஐயா நான் ஈஸ்வரன் இல்ல மண்வாசம் பாண்டிய சொன்னீங்கன்னா அவங்களே மன்னிச்சு விட்டுருவாங்க. யோ யாரியா இவரு? ஓ நீயா? நீ வேணா அழிக்க வந்த அசூரனா இருக்கலாம். வந்தோன்னே அழிச்சிட்டாங்க ஐயா. என்னெல்லாம் யாரும் தொடக்கூட முடியாது. சும்மா சம்மு 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 சம்மாரம் பண்ணிடுவேன் சரவண்ணா. நான் அப்பவே சொன்னேன் இவட வர வேணாது. கேட்ட பொறுப்பா சாப்பிட்றதுக்கு பஸ் பிடிச்சி வாடா அப்படின்னு சொன்னா வயலுக்கு போய் பாம்பு பிடிச்சிட்டு வந்துருக்கு. ஐயோ என்னோட செல்லம் இது. பாபா கேக்குதாமா? என்னது வரும்போது காய்கில மட்டனு கறி மசாலா அப்புறம் டூத் பேஸ்டா? ஓ இஞ்சி பூண்டு பேஸ்டா? இல்லை சாரிம்மா, ஹியூமர் ட்ரை பண்ணேன், அது வரல. ஓகே, நான் ஒரு முக்கியமான மீட்டிங் ஆகிறேன், நான் தூட்டுமா? என்ன செல்ல ஆஃப் பண்ண போகிறேன். எதே ஏதாவது சொல்லல சொல்ல கேள்வி. ஏ உங்கள் மீட்டிங் இருக்கு, நீ வரலையே சொல்ல கேள்வி. வைரி பாப்பா கேட்குதா? கூப்பிடு நீ வைரி வைரி. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா தலைவா. ஏய் சொல்கிறா. இல்லடா எப்போண்ணா வந்தீங்க? ஏய் நான்லாம் எப்போ வந்துட்டேண்டா. இன்னும் இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க. நான் கெத்தாக தான் இருக்கேன். நீ பார்க்கும்போது எனக்கு வந்து சிம்பிளாக தெரியும். தலைவா உள்ள போறீங்களா? தலைவா ஆமாடா, முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்கு, நான் கிளம்பணும் உள்ள. சரி சரி சரி. ஏய் போகிறது வந்து ஒரு சின்னதாக ஒன்று ஒரு குறிசை ஏறி வாங்க. சரி சரி. உங்களுக்கு இந்த ஆஸ்திரி தெரியுமா? ஆ தெரியும். ஏய் இல்லை தெரியும் சொல்கிறீங்க. தெரியாதுன்னு சொல்கிறா. அதான் விட்டு. டக்கு தெரியுமா? தெரியாது. இந்த வாட்டர் மேலே அப்படியே பக்க பக்கம்னு போகுமா? அப்படியே ஆமாம் ஆமாம் தெரியும். அது தெரியுமா? தெரியும். அதை முட்டை விடுமே, அது தெரியுமா? தெரியும். தெரியாது சொல்லு. தெரியாது. ஆமாம், அந்த முட்டை வந்து தண்ணிக்குள்ளே விடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த முட்டையை வந்து தண்ணிக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சிட்டு கொடுக்குறீங்க. ஓகே, அதுக்குள்ளே முக்கியமான மீட்டிங் நான் போகிறேன், கிளம்புறேன். தெரியுது. இவர் யாருன்னு சத்தியமா தெரியலையா, நீங்களே சொல்லுங்க யாருன்னு. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் 2 நிமிஷம் டைம் தரேன். இன்னும் யாராவது சிரிச்சுன்னா சிரிச்சிருக்கு.
இன்னும் ரெண்டு நிமிஷம் டைம் தெரியுங்களா? ஏன் நான் சிரிக்கல. அண்ணே நீங்க யாருன்னு சொல்லுங்கண்ணே. நான் யார் தெரியல. தெரியல. நான் தான் பவானி. அண்ணே நான் ஊர் தேனி மாவட்டம் கொடுவலார்பட்டி. நான் சென்னை. நான் மும்பை. நான் பழனி. ஐயா நான் திருநெல்வேலி. நான் ஆந்திரா பாடுறப்பா. நான் வெறும் இப்போ ட்ரெயிலர் தான். மெயினில் தான் நான் எந்த ஊர்னு சொல்லுவோம். ஏய் வாத்தி நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு. ஐயா இது நல்லா இருந்தாய்யா. நான் யார் தெரியல உங்களுக்கு. இப்போ காட்டுறேன் நான் யாரும் காட்டுறேன். ஐயா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கும் இவருக்கும் 600 வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஒத்துமை யாராச்சும் கண்டுபிடிக்கையா பாருங்கய்யா. நான் என்ன சொல்கிறேன்னா தயவுசெய்து இந்த ஃபோட்டோவை தூக்கி உள்ளே வச்சிரு. காரணம் என்னென்னா ஆடியன்ஸ் இதை பார்த்தா டென்ஷன் ஆகிடுவாங்க. அதோட அந்த ஃபோட்டோவுக்கு சொந்தக்காரரே இதை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோ ரொம்ப டென்ஷன் ஆகிடும். கூல் 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 கூல். சரி நாங்கள் எல்லோரும் ஒத்துக்கிறோம். நீ பவானி தான். தேங்க்யூ லவ் யூ. ஆமாம் எல்லோரும் ஒத்துட்டோம். எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? ஆரம்பிக்கலாமா? போட்டிருக்கீங்க இதுக்கான மசாலா அரைச்சு கமகமான்னு செஞ்சிருக்கு சார். இந்த மீட்டிங் சாப்பிடும் போது பேசக்கூடாது. அதனால தான் சாப்பிட்டு முன்னாடி பேசலான்றேன். இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா விஷயங்கள் பேசலாம். ஒரு நிமிஷம் எதுக்காக உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். இது என்னப்பா போங்கா இருக்கு. இது என்னப்பா நான் முன்னாடி கேட்டேன். ஐயா நான் ஒன்று சொல்லிக்கோ ஐயா. என்ன ஐயா? ஏற்கனவே இந்த வடக்குறானால என் குடும்பத்தில் ஏகப்பட்ட கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டேன். ஒரு புள்ளிய வேற பறி கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என் குடும்பத்தில் இதுமாரி பிரச்சனை நடக்குமா நடக்காதான்னு இந்த குடுகுடுக்கா இருக்கார்ல அவர் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கய்யா. என்ன கலாய்க்கிறீங்களா? சின்ன வயசுல ஒருத்தன கலாய்ச்சான். 20 வருஷம் கழிச்சு நான் அவங்க பார்த்து சிரிச்சேன். இப்ப நீங்க எல்லாம் என்ன கலாய்க்கிறீங்க? 20 வருஷம் கழிச்சு நான் அவங்க பார்த்து சிரிப்ப மாறா. ஆரம்பிக்கலாங்களா? ஆனா என்னப்பா நீ வந்ததுல நீ பேச சொல்லுங்கற. சாப்பாடு எல்லாம் ஆறி போச்சு. நான் கிளம்புற போமா. இங்க இருந்து யாரும் கிளம்ப முடியாது. அவ்வளவுதான். சோலி மூச்சு. இது மாதிரி தான் பாபா படம் ரிலீஸ் ஆகும்போது இதோட காதா பிடிச்சி போச்சு அப்படியே சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு 4 படம் தொடர்ந்து நினைச்சு கிட்டு கொடுத்தன மக்கள் மனசுல பதிஞ்சிட்டோம். அப்போ எல்லாருக்கிட்ட சொன்னேன் நான் யானை இல்லை குதிரை சார். அதே மாதிரி இப்போ தொடர்ந்து நிறைய படம் உங்களுக்கு வரிசையில் இருக்கு. நான் கூட தொடர்ந்து நடிக்க போறோம். தியேட்டரில் போட போறோம். சும்மா கிழிய காலா பேசினதை முதல்ல அழி. உங்களுக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. தியேட்டர் திறந்ததான் படம் ஓடும். ஐயா எப்பயா குழம்பு ஊத்திங்க. இங்கே பாருங்க அடியே வளர்ந்துச்சு. குழப்பத்துல இருக்க உனக்கு குழம்பு ஊத்துறதா பிரச்சனை. ஐடியா குடியா? நான் ஒன்னா வடக்குறான் காலை விழுந்த மாதிரி ஊர்க்காரன் எல்லாம் காலை விழுந்து தியேட்டர் தர சொல்லுவா. நம்மள காப்பாத்த ஐடியா கொடுக்க யாருமே இல்லையா? உப்புதான் கரெக்டா தான் இருக்கு. குழம்பு தான் இன்னும் ஊத்தல. யாருயா நீங்க? ஓ நீங்களா? வெளியில நீங்க தானே என்ன மடக்குனீங்க. மடக்கிறதுக்கு நீங்க என்ன எங்க மாமா போனா இல்ல பைய கொடையா சார்? ஏய் குமாரு யாரு? ஏய் நம்ம யாரும் கேக்குறோம் எடுத்து உடுறா. நாங்க தான் பாத்ரூம் டூர் வீடியோவே 10 மில்லியன் கொண்டு போனவங்க. ஏய் பாத்ரூமே 10 மில்லியா போ. அது எப்படிடா 10 மில்லியன்? இப்ப நம்ம இருக்கிற நிலைமைக்கு தான் தேவையா? அவங்க ரெண்டு பேர் ஏதாவது ஐடியா சொல்றாங்களே அதுக்கேத்த மாதிரி நடப்போம். ஆல்ரெடி இந்த குடு குடுக்கு பாருங்க வந்து அடிக்கடி சோழி முடிச்சிருந்தா கேட்டு என்னன்னு பாருங்கய்யா. சார் நாங்க தான் சார் அரக்கோணம் கூட தாண்டாதவன அமெரிக்கா வரைக்கும் ஃபேமஸ் ஆக்குனவங்க. தப்பு பண்ணவன தாக்குனவங்க. தர்மசாலிய தூக்குனவங்க. அவ்வளோ ஏன் ரோட் ரோலர் ஓட்ட விட்டவன ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஓட்ட விட்டோம். ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஓட்டவன ரோட்லயே ஓட விட்டோம் சார். சார் பிச்சைக்கார மாதிரி இருந்தவன பில்கேட் மாதிரி ஆக்குவோம். பில்கேட் மாதிரி பணக்காரனா இருந்தவன போரூர் டூல்கேட்ல வெள்ளரி பிஞ்சு விக்க விடுவோம் சார். இவ்வளவு ஏன் சார்? சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். எங்க கூட சேருங்க. மூளை எங்களது, வேலை உங்களது, பத்தி எங்களது சார். நல்லாதான் சொல்றீங்க.
அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம் சார். முதல்ல இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கலாம், அப்புறம் எஃபி லைவ் ஆரம்பிக்கலாம், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் ஆரம்பிக்கலாம், ரீல்ஸ் ஆரம்பிக்கலாம், இப்படி நிறைய ஆரம்பிக்கலாம் சார். நீங்க ஓகே சொன்னா மட்டும் போதும், பல ஐடியா எங்க கிட்ட இருக்கு சார். இப்ப நாங்க என்னதான் பண்ணணும் சொல்றீங்க சார்? நீங்க இருக்க மாசுக்கு உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அந்த ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க வேஸ்ட் பண்றீங்க. ஆப் கட்டி பணம் வாங்கி பாக்குற அளவுக்கு நம்ம மக்கள் கிட்ட வசதி இல்ல சார். ஆளுக்கு ஒரே ஒரு டேட்டா கார்டு தான் போடுவாங்க, அந்த டேட்டா கார்டுல மிஞ்சி மிஞ்சி போனா 24 மணி நேரம் யூடியூப் சேனல் தான் பாப்பாங்க. நீங்க எல்லாம் ஆளுக்கு ஏத்த மாதிரி அந்த யூடியூப் சேனல்ல வந்து கலக்குனீங்களே, மக்கள் உங்களை மறக்காம ஞாபகம் வச்சிருப்பாங்க சார். அப்போ அவங்க சொன்ன மாதிரி ஆரம்பிக்கலாங்களா? எல்லாரும் வாங்க. இன்னும் ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், எதுவுமே சொல்ல, என்ன டிஷ் பண்ண போறோம் சொல்ல, எடுத்தவுனா மனப்பாடம் பண்ணதை சொல்லிட்டு ஓடலான்னு பாக்குறேன். யாரா நீ? அம்பிகளா, ஆரம்பிக்கலாமா? சூப்பர் ஸ்டார்னா ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து சூப்பர் ஸ்டாரோட கெட்டப் அப்படின்னா ஜாலியா போட்டாச்சு. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கமல் சார் கெட்டப் என்னென்ன வருதோ அதெல்லாம் ஃபேன்ஸ் ட்ரெஸ்ல போடும். அதாவது விஸ்வாசம் கேரக்டர் போட்டு கொஞ்சம் கூட விஸ்வாசமே இல்லாம ஆர்டிஸ்ட். கண்டிப்பா அடுத்தடுத்து இந்த மாதிரி அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகாக அவர் கெட்டப் அடுத்தடுத்து நான் போடணும்ன்ற ஒரு சந்தோஷம். தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும், சிவசாமி கிட்ட போடுற வேற யாரும் போட்ட கூட இருந்தால் தான் அதை நான் முதல்ல எடுத்துப்போம். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, இவர் வந்து தலையை பற்றி சொல்லும்போது அங்கே ஆனஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து விஜய் சேதுபதிக்கு என்ன பண்ணுவோம். சின்ன வயசுலேருந்து டான்ஸ் நல்லா ஆடுவேன். நான் வந்து ஃபீல்டுக்கு வந்தது காரணம் வந்து சிலம்பரசன் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களே சிம்பு சாரே இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு மாதிரி ஒரு சிம்பு சார் லுக்லேக்காக இருந்தார், அந்தளவுக்கு டெடிக்கேஷன் ஆர்டிஸ்ட். பட் இதெல்லாமே ஒரு ஃபன்னு ஜாலிக்காக.